சபைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஏலியினுடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஏலியினத்திலே சொல்லுகிறார், இவர்களுடைய நடத்தையின் காரணமாக உன்னுடைய குடும்பத்திலே வயது வந்தவர்களுக்கு யாரும் இல்லாதபடி அழித்து போடுவேன், உன்னுடைய பிள்ளைகளை நாசம் பண்ணுவேன் என்று தேவனுடைய கோபம் அந்த குடும்பத்தின் மீது விழுகிறதை பார்க்கிறோம். காரணம், ஆலய வாசலிலே அவர்கள் அக்கிரமத்தை நடப்பித்தார்கள், பயங்கரமான அக்கிரமத்தை நடப்பித்தார்கள். ஆண்டவர் ஆலய வாசலில் அக்கிரமத்தை கண்டேன் என்று முறைந்துகிற சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த குடும்பத்தை தேவன் அதன் பின்பதாக அவனை எடுத்து அவனை தள்ளி தேவன் அதன் பின்பதாக சாமுவேலை கொண்டு வருகிறார், புதிதாக ஒருவனை எழுப்புகிறார். வாசிக்கிற பிரகாரமாக அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வழியே கொண்டு போக வேண்டும், அசுத்தமானவைகள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும், வாழ்க்கையில் இருந்து அசுத்தமான காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். இன்று திருமணின் காலத்திலே வாழ்கிறோம், தேவன் எங்களை பார்க்கவில்லை என்று நினைப்புடன், தேவன் இன்று பேசுகிறதில்லை என்று நினைப்புடன் கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். கிருபையின் காலத்திற்கும் எல்லை உண்டு. தேவன் கேட்கிற ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாங்கள் எதை செய்வோம்? குற்றவாளிகள் அகப்பட்டதற்காக மனம் திரும்புகிறது மனம் திரும்பல் அல்ல, அல்லது தண்டனை ஏற்படும் என்று பயப்படுகிறது மனம் திரும்பல் அல்ல. ஒரு ஒருவன் மனம் திரும்ப வேண்டுமானால் அவன் ஆண்டவருடைய வீட்டிற்கு மீண்டுமாக வர வேண்டும். மனம் திரும்புதல் எப்படி ஆவது என்பதை சொல்லும்படியாக எப்படிப்பட்டவனையும் மன்னிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை சொல்லுவதற்காக அவர் அந்த உவமையை கெட்டகுமாரனுடைய உவமையை சொல்லுகிறார். அவன் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டால் ஆனாலும் தகப்பனானவன் நாளாம வந்து பார்க்கிறான், வருவானா, என்று வருவானா, நாளை வருவானா, எத்தனை காலம் பார்த்தான் என்று தெரியவில்லை. ஆனால் அவரோ விடாப்படியாக என்னுடைய மகன் மீண்டும் வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பாவத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும், பரிசுத்த உணர்வடைய வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய தண்டனையில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற உண்மைகள் இருந்ததினாலே எப்பொழுதும் அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து பொல்லாப்பானதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்ததன் காரணமாக அந்த தகப்பனை குறித்து சொல்லுகிற வேளையிலே எழுந்து புறப்பட்டு அவன் தகப்பனிடத்தில் வருகிறான். அவன் தூரம் வரும் போதே வருகிறான் என்று கண்ட போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கட்டி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். தேவனுடைய மன்னிப்பு இப்படியாகத்தான் இருக்கிறது. தேவன் மனிதனை தேடுகிறார், மீண்டும் வரமாட்டாரா என்பதுதான் அவருடைய ஒரே தாக்கம். ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் வேதத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து காண்பித்து சொல்லுகிறார், மனிதன் தேவனை தேட வேண்டும் என்று. ஆனால் வேதத்திலே அப்படியான தேவன் நாங்கள் காணவில்லை. தேவன் மனிதனை தேடுகிறார், தேவன் இந்த இடத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் தேடுகிறார், தேவனங்கள் ஒவ்வொருவரையும் தேடுகிறார். தினமும் காலையிலே அவர் வந்து தூரத்தில் வரும் பொழுதே அவனை கண்டாரே ஆகி தூரத்திலே அவன் வரமாட்டானா? எப்பொழுது வருவார்? எப்பொழுது அவன் மனம் மாறுவார்? எப்பொழுது இவர்கள் திருந்துவார்கள்? எப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான வாழ்க்கையை இவர்கள் ஆரம்பிப்பார்கள்? எப்பொழுது இவர்கள் என்னை தேடி நாங்கள் ஆராதனையிலே வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கலந்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கடந்து வந்து என்னை காண்கிற அனுபவத்தை பெறுவார்கள்? எப்பொழுது என்னை முகமுகமாய் தரிசித்து என்னுடைய சமூகத்திலே என்னை ஆராதிப்பார்கள் என்ற கேள்விதான் அவருடைய உள்ளத்திலே. சில வேளைகளிலே வேதம் சொல்லுகிறது தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தயவுசெய்து வருஷத்தின் முன்பாகிறபடியாக கேட்டுக்கொள்கிறேன், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆதாம் அவனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று
Oh.
ஆமென். கர்த்தராகிய உம்முடைய ஆவியானவர் கூட இருக்க ஜெபிக்கிறோம். பிதாவே ஆமென். கர்த்தராகிய உம்முடைய ஆவியானவர்